Hi everyone, in the video, Holworthy Hall and Robert Middlemass the Valiant அப்படிங்கற one act play உடைய summary பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நிறைய வீடியோஸோட notification உங்களுக்கு வரும். Harold Everett Potter இதா இவருடைய full name. இவர் வந்து 19 September 1887 ல இருந்து 21 June 1936 வரைக்கும் வாழ்ந்த famous American writer. அதே மாதிரி Robert Middlemass அப்படிங்கறவர் September 3rd 1883 ல இருந்து September 10 1949 வரைக்கும் வாழ்ந்த famous American playwright ஆக்டராகவும் இருந்திருக்காரு. நிறைய மூவிஸில் இவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக மூவிஸில் வந்து டிடெக்டிவாகவும் போலீஸ்மேனாகவும் நம்ம ராபர்ட் மிடில்மாஸ் நடிச்சிருக்காரு. சரி வா, இந்த ஷார்ட் சாரி இந்த ஒன் ஆக்ட் பிளேயை பற்றி பார்த்துடலாம். முதல்ல இந்த ஒன் ஆக்ட் பிளே அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒன் ஆக்ட் பிளே அப்படிங்கிறது ட்ராமாவில் வந்து அது ஒரு ஜானர். இந்த பிளேயில் வந்து ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கும். இதே நார்மல் ட்ராமா பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஒன், ஆக்ட் டூ, ஆக்ட் த்ரீ, சீன் ஒன், சீன் டூ அந்த மாதிரி போகும். பட் ஒன் ஆக்ட் பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன் அல்லது ரெண்டு சீன் தான் இருக்கும். ஒரே செட்டிங், ஒரே பேக்ரவுண்டில் நடக்கிற கதைகள் அப்படிங்கிற மாதிரி தான். சரிதானா, மோஸ்ட்லி ஒரு சீன் தான் இருக்கும். மேக்ஸிமம் டூ த்ரீ அக்கார்டிங் டு த பிளே இதில் இருக்கும். சரி வாங்க, இந்த ஒன் ஆக்ட் பிளே எதை குறிக்குது? இந்த வேலியண்ட் அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளே என்ன மீன் பண்ணுது? அதில் வேலியண்ட் அப்படின்னா கரேஜ்னு அர்த்தம். ஒரு பிரேவ், ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கிறத குறிக்க நினைக்குது. இது வந்து ரொம்ப பாப்புலர் பிளே அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து 1920s இது ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக லோக்கல் தியேட்டர் குரூப்ஸால் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட பிளே இப்போ வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஃபிலிமாகவும் எடுத்திருக்காங்க, அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இதனுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஒன் ஆக்ட் பிளேனா ஒரே ஒரு சீன் இருக்க போகிற ஒரு பிளே தான். இதனுடைய கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜேம்ஸ் டைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஒரு அவரை வந்து தூக்கில் போட போகிறாங்க. தூக்கில் போட போகிற ஒரு கைதி. அவரை தூக்கில் போட்டாங்களா இல்லையா, அவர் யார், அந்த ஜேம்ஸ் டைக் யார், இதை பற்றில தான் கதை. அப்போ இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னா அந்த பிளேயில் யாரெல்லாம் இருப்பாள், கேரக்டர்ஸ், ஒரு பிரசனர் இருப்பாங்க, ஒரு போலீஸ்மேன் இருப்பாங்க, அப்புறம் ஜெயிலர் இருப்பாங்க, இதுதான் கதை இல்லையா. சரி வாங்க, இப்போ இந்த பிளேயோடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபாதர் டாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட், அவர் தான் இந்த தூக்கில் போட போகிற கைதிகளெல்லாம் மீட் பண்ணி அமணம் திருந்துங்க, அவரை பாவ மன்னிப்பு எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் உங்களை நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களோட சோல் வந்து ஹெவனுக்கு போகப்படும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறவர் ஃபாதர், ரெகுலராக வர்றவர் தான். அதுக்கப்புறம் ஒரு வார்டன் இருக்காருங்க, அவருடைய நேம் வந்து ஹால்ட், HOLT. இவர் வந்து அந்த பிரசனர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறவர். அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷன் ரூம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது அந்த தூக்கு போடுற அந்த அறை, அதை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறது, அதை பார்த்துக்கிறதும் இவர் தான், இந்த வார்டன் தான், வார்டன் ஹால்ட். இப்போ ஜேம்ஸ் டைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஜேம்ஸ் DYKE, இதுதான் இவருடைய நேமாங்கிறதே பெரிய ட்விஸ்ட்டு. சரிதானா, பட் இவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இவரை பற்றின பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. நீ சொல், உன்னை பற்றி சொல், உன்னுடைய சீக்ரசிலாம் சொல் அப்படின்னா கூட இவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறார், இவர் சொல்ல மறுத்துடுறார். சரிதானா, அதுக்கப்புறம் ஜோசஃபைன் ஃபாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தன்னுடைய பிரதர் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கனெக்டிக்கெட் வரும்பொழுது தொலைஞ்சு போயிட்டார், அது மேபி நம்ம ஜேம்ஸ் டைக் தான் என்னுடைய பிரதராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி வர்றாங்க. ஒரு கேர்ள், ஒரே ஒரு கேர்ள் தான் இந்த ஒன் ஆக்ட் பிளேயில் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலர், TAN. இவர் யாருன்னா எல்லா விஷயத்தையும் ஜெயிலர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த தூக்கில் போடுறத பற்றி பார்க்குறது, அப்புறம் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா, அந்த ப்ரிசனில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு அட்டெண்டன்ட், ஒரு இந்த ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸு, ஒரு செக்ரட்டரி மாதிரி வேலை பார்க்குற ஒரு அட்டெண்டன்ட் ஒருத்தர் இருக்கார். இவ்வளோ தாங்க கேரக்டர்ஸ். மெயின் கேரக்டரை இந்த ஜேம்ஸ் டைக்கு தான். ஸோ நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு ப்ரிசனர், அப்புறம் அந்த ஃபாதர் டாலிங்கிறவர் அந்த ப்ரிசனுக்கு வர்ற ஒரு ப்ரீஸ்ட்டு, அப்புறம் ஹால்ட், வார்டன் ஹால்ட் வந்து ஒரு 60 இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஜோஸ்ஃபைன் ஃபாரிஸ்ங்கிற பொண்ணு வந்து ஒரு 18 கேர்ள் தன்னுடைய பிரதரை தேடி வர்றா. மேபி அவள் அசியூம் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த ஜேம்ஸ் டைக் தான் தன்னுடைய பிரதராக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி அங்கே வர்றாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா, அது யாருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களா, யாருப்பா அந்த ஜேம்ஸ் டைக்கு, உனக்கும் இதுக்கு என்னையாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒன் ஆக்ட் பிளே பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கதை தான். வாங்க, இந்த வேலியண்ட் அப்படிங்கிற இந்த ஒன் ஆக்ட் பிளேயோடைய சம்மரியை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயோடைய செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிக்கட்டில் இருக்கிற வெதர்ஸ்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு ப்ரிசன்.
அந்த ப்ரிசனில் இருக்கிற வார்டன் ஆஃபீஸில் இந்தந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நைட் டைம் தான். ஸோ அதை பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் டேலியும் நம்ம வார்டனும் பேசிக்கிறாங்க. வார்டன் ஆரம்பிக்கிறார், என்னப்பா மழை ஆரம்பிச்சிச்சா? ஆமாம் சார் ஆரம்பிச்சிச்சுங்க மழை. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன சார் அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா, அவர் என்ன விஷயங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா? ஏன்னா ப்ரீஸ்ட் இல்லையா, ஒவ்வொருத்தரையாக பார்த்து மனம் திருந்துங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த தூக்கில் போட போகிற கைதிகள்கிட்ட பேசி அவங்களோட பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக தான் அவருக்கு வந்திருப்பார். அப்போ வார்டன் கேட்குறாரு, என்ன சார் உங்ககிட்டயாவது எதாவது பேசினானா அவனை பற்றி? இல்லை இல்லை, அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பற்றி தான் பேசுகிறானே தவிர, மித்தபடி இந்த சீக்ரெட்டை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை பற்றிலாம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. அவன் வந்து ஒரு மேன் ஆஃப் மிஸ்ட்ரியாகவே, அதாவது ஒரு புரியாத புதிராகவே அவன் இறந்து போகலான்னு நினைக்கிறான், பட் ஏன்னு புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது வார்டன் கேட்குறாரு, ஜேம்ஸ் டைக் இதுதானே அவன் கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அது டவுட். அப்போ அவங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, அதுவுமே ஃபேக்காக இருக்குமோ, ஏன்னா அதை பற்றி கூட அவன் கிளியராக சொல்லலை அப்படின்னா அவனோட ஐடென்டிட்டி அவன் மறைக்க நினைக்கிறானோ, இது வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, பட் ஏன் அவன் அப்படி அமைதியாக இருக்கிறான், ஏன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டையும் ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் தனிச்சு நிற்க நினைக்கிறான், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. வார்டனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மொமெண்ட்டாக எனக்கு தெரியுது, இது கரெக்டானும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் வந்து கரெக்டாக அவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஆமாம் வார்டனும் அக்செப்ட் பண்ணுறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் அவன் என்ன மாதிரி ஆள்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. என்னென்னா நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறான், பட் என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல, ஏன்னா அவன் சைட்லேருந்து எனக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கல அப்படிங்கிறதையும் வார்டன்ட்ட ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வார்டன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே கடவுள் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் ட்ரை பண்ணுறாரு, இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யலாம், அவன் வந்து தப்பு செய்யாதவனாக இருந்தால் என்ன என்ன மாதிரி இருக்கும், சரி தானே, அப்போ நம்ம அந்த அந்த விஷயத்தில் நம்ம காப்பாற்றலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வார்டன் நோனோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, என்ன நீங்கள் மறுபடியும் போய் அவங்க கூட பேச போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்போ வார்டன் சொல்கிறாரு, சரி முடிஞ்ச அளவுக்கு நான் வேணா ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வந்து டைக் கிட்டே பேச நினைக்கிறாங்க. சரி உட்காரு டெஸ்கில் உட்காரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கான்வர்சேஷன் பிட்வீன் வார்டன் அண்ட் நம்ம ஜேம்ஸ் டைக்கு. உடனே வார்டனே ஸ்டார்ட் பண்ணுறாரு, டைக் அதான் உன் பேர், நீ வந்து ஏதோ சார்ஜ் பண்ணப்பட்டு இங்கே வந்து ஒரு 4 மந்த்ஸாக இருக்கிற, நல்ல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற. உடனே அதுக்கு அவன் கேட்குறான், அப்படி பிஹேவ் பண்ணுறது எதுவும் அதில் அப்படி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் ட்ரபுளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் டைக் கேட்குறாரு. அது ட்ரபுளாக இல்லைப்பா, பட் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உன்னை பற்றி திங்க் பண்ணவே முடியலையே. அவனே அதுக்கு டைக் சொல்கிறான், நீங்கள் என் கூட கைண்டாக தான் இருக்கிறீங்க, ஃபாதர் கூட அதாவது இந்த சொந்தாரிலையா ஃபாதர் டேலி அவர் கூட எங்கள்கிட்ட அஃபெக்ஷனேட்டாக தான் இருக்கிறாரு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே வார்டன் சொல்கிறாரு, அப்போ ஃபாதர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, மை சன் ஜேம்ஸ் டைக் இந்த வார்டன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண தான்ப்பா ட்ரை பண்ணுறாரு, நீ வந்து க்ளியராக சொன்ன அப்படின்னா எங்களை பற்றி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எங்களால் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லும்போது டைக் சொல்கிறான், என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, நான் வந்து தூக்கில் இடப்பட போகிற ஒரு கைதின்னு என்னை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல நினைக்கிறான். ஸோ என்னை ப்ரிசன்லேயே போட்டுருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் சிறைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வார்டன் கிட்டே கேட்குறான், வார்டன் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும், ஏன்னா அங்கே போனேன்னா நாங்கள் இருந்து ஸ்மோக்லாம் பண்ணுவேனே அப்படின்னோடனே அவர் சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்டே அவன் கேட்டு வாங்கிக்கிறான். அதையும் வார்டன் கொடுத்த உடனே நம்ம ஜேம்ஸ் டைக் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடறான், தேங்க்யூ நீங்கள் ஒரு நல்ல ஹோஸ்ட், நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி இது என்னப்பா, இது என்ன ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் தானே, சரி லாஸ்ட் டைமாக உன்ட்ட கேட்குறேன், யார் யா நீனு அப்படின்னு கேட்கும்போது உடனே டைக் கேட்குறான், என்னது என்ன யாருன்னு கேட்குறீங்க, ஜேம்ஸ் டைக் நான் வந்து ஒரு மர்டரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுதானே உன் பேர், உண்மையான பேர் அது தானே, எனங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் டைக் தான் உன்னுடைய பேர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து பேரெல்லாம் கொல்ல போகிறதில்ல இல்லையா, ஒரு மனுஷனை தான் கொல்ல போகிறீங்க, ஸோ பேர் ஜேம்ஸ் டைக்காக இருந்தால் இல்லை வேறு ஒரு பேராக இருந்தால் என்ன, அதை பற்றி ஏன் ஒரி பண்ண போகிறீங்க, என்ன தான் தூக்கு தண்டனைன்னு முடிதி ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அப்போ இன்னொரு பேர் இருக்கா, உன் பேர் ஜேம்ஸ் டைக் இல்லையா, என்னது உன் பேர் அப்படின்னு சொல்லும்போது, இருந்திருக்கலாம் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனை ஃபாதருக்கு சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுருக்க, அது என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது வார்டன் வந்து
ஜேம்ஸ் டைக்கு கிட்ட நிறைய லெட்டர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு 4000 கிட்ட இருக்குப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் சாம்பிள் தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன், 4000 லெட்டர் கொண்டு வரல. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நிறைய லெட்டர்ஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் யூனியன் ஸ்டேட்லேருந்து வருது, கேனடாவிலேருந்து வருது, ஒரு 15-20 லெட்டர்ஸ் வந்து இங்கிலாண்டுலேருந்து வருது, இதே மாதிரி 4-5 லெட்டர்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து சில லெட்டர்ஸ், ரஷ்யாவிலேருந்து சில லெட்டர் இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த லெட்டர்ஸில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, எங்களுடைய சன் தொலைஞ்சு போயிட்டான், என்னுடைய பிரதர் தொலைஞ்சு போயிட்டான், ஹஸ்பண்ட், என்னுடைய ஸ்வீட் ஹார்ட், அப்போ இதில் இருக்கிறவங்க நீயா இருக்குமோ, இவ்வளோ லெட்டர்ஸ் வருது இல்லையா, அப்போ என்னது அது, இதுக்கெல்லாம் உன்னால் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வார்டன் சொல்லும் போது இந்த லெட்டருக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் டே கேட்குறான். நோ நோ, இல்லை நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வார்டன் வந்து, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க நினைக்கிற, யாரையும் நீ ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஃபாதரும் சொல்கிறாரு, நீ யாரையோ சப்போர்ட் பண்ணுறேங்கிற நினப்பில் எதையோ பண்ணுறேன்னு நினைக்கிற, அது மட்டும் எனக்கு தெரியுது தம்பி அப்படின்னு ஃபாதரும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சொல்ல நினைக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது உன்னை சேஃப் கார்ட் பண்ண முடியும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும். இருந்தாலும் ஒத்துக்கல, திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், நான் ஒருத்தர் கொண்டுட்டேன், ஐம் சாரி ஃபார் இட், நான் ஒரு பர்டிகுலர் பர்சனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியே திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறாரு ஜேம்ஸ் டைக். நான் கொண்ட அந்த நபர் வந்து கொலை பண்ணப்படுறதுக்கே உரியவன் தான், ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது, ஸோ அதனால் என்னுடைய டியூட்டி கொள்றது, நான் அதை செஞ்சிட்டேன், இதை தான் நான் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் ஃபாதர் கிட்டே சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஃபாதர், நான் வந்து அந்த மாதிரி கொலை பண்ணவன் தான், ஸோ என்னை விட்டுருங்க, நான் வந்து இறக்குறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்த அட்டெண்டன்ட் வந்து ஒரு யங் விமன் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டைக் வந்துடுறா, யார் அது, எனக்கு என்னை பார்க்கலாம், யார் தேவையில்லை, நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வாடன் சொல்கிறான், மேபி உன்னோடய சிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரத்தில் ஒரு 1000 miles தாண்டி உன்னை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சிஸ்டரே கிடையாதுப்பா, என்னை எதுக்கே தேடி வர்றோம், மேபி அவங்க தப்பாக நினச்சி இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை பரவாயில்ல, அதை நீயே சொல்லிடு, அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்லிடுங்க வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் அந்த டைக் வந்து வார்டன் கிட்டே சொல்கிறா. இருந்தாலும் வார்டன் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவன் வந்து அந்த லேடி வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் கவர்னர் கிட்டே வந்து வாங்கிட்டு வந்து உடனே தான் பேசணும்னு வந்திருக்காங்க, அதனால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வேறு வழி இல்லை இல்லையா, இப்போ அவன் பேசி தான் ஆகணும். இப்போ வார்டன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சா, ஆமாம் சார் ஒரு அரை இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கேருந்துமா வரீங்க அப்படின்னா, ஓஹியோ அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பென்னிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது சார், இது வந்து கொலம்பஸ்லேருந்து ஒரு சின்ன டவுன் தான், கொலம்பஸ்லேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இந்த பிளேஸில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் அந்த பிளேஸ் லொக்கேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானும் என்னுடைய அம்மாவும் தான் இருக்கிறோம், எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. ஏன் வார்டன் கேட்குறாரு, அப்போ உங்கள் அம்மாலாம் வந்திருக்கணும், உங்கள் அம்மா வரலையா, ஏன் உடனே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை அவங்களால வர முடியாது, அவங்க உடம்பு சரியில்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, உனக்கு பிரதர்ஸ் யார் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, ஆமாம் சார் ஒரு பிரதர் இருக்கிறான், நானும் என் பிரதரும் தான் எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறா. மேபி அவனோட மூத்தவனாக தானே இருப்பான் அப்படின்னே, ஆமாம் ஒரு 10 years மூத்தவன் தான் என் பிரதர் அப்படின்னு ஷேர் பண்ணிடுறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு உன் பிரதரை பார்த்து அப்படின்னா, ஒரு 8 years ஆச்சு என்னோடய பிரதரை பார்த்துன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ உனக்கு வயசு என்ன இருக்கும், 18, அப்போ 10 years ஓல்டர்னா அவனுக்கு 28 இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இப்போ வார்டன் வந்து, இந்த ஜேம்ஸ் டைக் உன்னுடைய பிரதராக இருக்குமோ, இதை கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமாம்மா, ஏன்னா இந்த கேஸ் இது வந்து ஒரு 6 months கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வார்டன் வந்து அந்த கேர்ள் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த கேர்ள் சொல்கிறா, ஆமாம் லாஸ்ட் டியூஸ்டே வந்து எங்கள் அம்மா வந்து அந்த பிக்சரை வந்து ஜேர்னலில் பார்த்துட்டு, அது அந்த கொலம்பஸில் இருக்கிற அந்த பிளேஸில் வந்து ஒரு பேப்பரில் இவங்களை பற்றி ஏதோ எழுதியிருந்தது, அது வந்து உன்னோட பிரதராக தான் இருக்கும், பிரதர் ஜோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் பிக்சருமே பார்க்குறதுக்கு சிமிலராக அவனை மாதிரியே இருந்தது, அதனால தான் எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து இவனை செக் பண்ணு, அது உன் பிரதராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய கேட்கும்பொழுது, அவன் வந்து கேம்ஸ்லாம் விளையாடுவான், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நிறைய கதை சொல்லுவான், குறிப்பாக ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸ் எனக்கு சொல்லுவான், ஷேக்ஸ்பியரா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் ஷாக்கிங்காக கேட்குறாரு. இருந்தாலும் அந்த கதைகளை வந்து அவனுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே சொல்லுவான், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது, அந்த ஷேக்ஸ்பியர் பிளே தான், ஷேக்ஸ்பியருடைய பிளாட்டு தான், பட் அவன் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது வார்டன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக கேட்குறாரு. ஏன்னா அந்த கேர்ள் சொல்கிறான், அந்த லைன்ஸ் எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய லைன்ஸ் எல்லாமே அவரே ஆக்ட் பண்ணி காட்டுவான், அப்புறம் ஹை ஸ்கூல் பிளே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கான், நிறைய ஸ்பீச்சஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் என்னுடைய பிரதர், எவ்வளோ எல்லா நாட்கள் நைட் டைமும் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே நான் தூங்குற வரைக்கும் எனக்கு நிறைய ஸ்பீச்சஸ்
சொல்லி கொடுப்பான், எனக்கு குறிப்பாக வந்து ரோமியோ ஜூலியட்லேருந்து ஸ்பீச்சஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இவன் உன்னோட பிரதராக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்லிடுறாரு. ஏன்னா இங்கே இருக்கிற ஜேம்ஸ் டைக் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி அவன் சொல்லவே இல்லையே, அதெல்லாம் அப்போ இவன் இருக்காது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேம்ஸ் டைக்கிட்ட அந்த கேர்ள் பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைது. அப்போ வந்து அந்த நான் அவன் இல்லை கதை மாதிரி தாங்க, நீங்கள் தேடி வந்தது நான் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்டே, அவங்க பிரதரை தேடி, பிரதர் ஜோவை தேடி வந்தீங்களா, நான் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி, ஐ எம் நாட் யுவர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் இவளுக்கு வந்து இல்லை பேப்பரில் பார்த்த மாதிரி இருக்கான், இவன் என்னோடய பிரதர் மாதிரியே இருக்கான்னு ரொம்ப டவுட் இருக்குது அவளுக்கு. பட் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் இல்லையா. ஜேம்ஸ் டைக்கு எனக்கு சிஸ்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான், எனக்கு பிரதரும் கிடையாது எனக்கு சிஸ்டரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு நீங்கள் பிரதராகவே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி உங்கள் பேர் என்னன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறமா நான் போய் சொல்லிட போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் டைக் சமாளிக்கிறான். ஆனால் இருந்தாலும் கேட்குறேன், நீங்கள் எங்கேருந்து எங்கே பிறந்தீங்க அப்படிங்கும்போது, இன் கேனடாவில் ஓஹியோவா அப்படிங்கும்போது, நோனோ அங்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், என்ன பிஸ்னஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நான் பண்ணுற ஆள் தான் அப்படிங்கும்போது, உனக்கு புக்கு பிடிக்குமா, புக்கு பிடிக்குமே புக்கெலாம் ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை புக்கெலாம் ரீட் பண்ண மாட்டேன், அப்போ புக்ஸ் எதுவும் விற்றுருக்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இல்லை இல்லை. அவனே கேட்குறேன் அந்த பொண்ணை, நான் ரொம்ப கொஷின் கேட்குறேன் நீங்கள், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்புறம் ஸ்கூல் எதுவும் போனீங்களா, நோ அந்த மாதிரிலாம் போனதில்லை அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் ஆக்டராக இருந்திருக்கீங்களா, இல்லவே இல்லை நான் வந்து ஒரு கன்விக்ட், நான் வந்து ஒரு கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் போயிட்ரிலாம் ஏதாவது உங்களுக்கு, அவள் வந்து அந்த ஷேக்ஸ்பியர் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், தன்னுடைய பிரதர்க்குண்டான குவாலிட்டிஸை அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்த்து நிறைய விஷயம் கேட்க நினைக்கிறான். அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், ஒரு விஷயத்துக்கும் ஆன்சர் சொல்கிறதே கிடையாது. ஒரு பாயிண்டில் இவன் என்னுடைய பிரதர் இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்ல வந்துடுறா. அப்போ நீங்கள் திரும்ப உங்கள் அம்மா பார்க்க போகிறீங்களா அப்படின்னே, ஆமாம் உடைய அது கொஷின் கேட்கும்பொழுது அம்மா பற்றி இவன் சொல்ல நினைக்கிறான், அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, அவங்க அந்த ஜோ நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறான். அதுக்கு ஜேம்ஸ் டைக் சொல்கிறான், அப்போ உங்கள் அம்மா பார்த்து நீங்கள் திரும்ப சொல்ல நினச்சிங்கன்னா உங்களோட பையன் வந்து ஒரு கொலக்காரன் கிடையாதுங்கிறது மட்டும் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அந்த வார்த்தை வந்து அந்த அம்மாவை வந்து கம்ஃபோர்ட் பண்ணும், ஸோ அதையாவது சொல்ல முடியல உங்களால் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கேர்ள் வந்து சரி மேபி கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, சரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளு, நீ தடுக்காத, நான் வந்து ஒரு வார் ஃப்ரண்ட்டில் இருக்கும் பொழுது கெனடியன்ஸ் கூட அந்த வார், ஸோ அதில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, உன்னோட பிரதர் நேம் அதில் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. மேபி நீ உன்னோட மதர்கிட்ட போனீங்கன்னா அவன் வந்து அம்மா கிட்ட சொல்லிடுற, அவன் வந்து பிரேவ் மேனாக ஒரு சோல்ஜராக 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு வாரில் வந்து அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடு அப்படின்னே அவன் கேட்குறான். ஜோ மை பிரதர் அவன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு ஞாபகம் இருந்ததுனால நான் சொல்ல நினைக்கிறேன், மேபி அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மாட்ட போய் அட்லீஸ்ட் இதே சொல்லு, ஏன்னா அவங்க சிக்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயம் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, நீ எனக்கு செய்கிற நல்ல விஷயமா இருந்தால் அதுவாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனம் இல்லாமல் இந்த கேர்ளும் ஜேம்ஸ் டைக்கும் அங்கேருந்து போகிறாங்க. ஜேம்ஸ் டைக் பிரசனில் தான் இருக்கிறான், ஸோ இவன் வந்து அங்கேருந்து போகிறான். சரி நல்லபடியாக தூங்கு, உனக்கு பீஸ் ப்ரொவைல் ஆகட்டும், ஹாப்பியாக இரு, நீங்கள் சொன்ன மாதிரியே வார்த்தைகளை நான் வந்து அந்த என்னுடைய மதர்கிட்ட நான் கன்வே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிசிங் ஸ்டேட்மெண்ட்டில் தான் போகிறாங்க. அப்போ போனதுக்கப்புறம் அந்த வார்டனும் அந்த ஃபாதரும் உள்ளே நுழையும் பொழுது நம்ம ஜேம்ஸ் டைக் வந்து கவர்ட்ஸ் டை மெனி டைம் before their death, the valiant never taste of death but once அப்படினு சொல்லிட்ட ஷேக்ஸ்பியர் ப்ளே ஆன ஜூலியஸ் சீசரில் ஜூலியஸ் சீசர் பேசின அந்த லைனை கோட் பண்ணுறாங்க. ஜூலியஸ் சீசர் தன்னுடைய ஒய்ஃபான கால்பரினா கூட பேசின அந்த லைன்ஸை வந்து அவன் சொல்கிறான். ஸோ நமக்கு இப்போ ஆஸ் அ ஆடியன்ஸ் நமக்கு கிளியராக தெரியுது இல்லையா, இவன் தான் அந்த பிரதர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டு ஒருத்தர் உள்ளே இருக்கான் ஜெயிலில் தண்டனை அனுப்பிக்கிறாங்கிறத விட அவன் பையன் வந்து போரில் அவன் இறந்துட்டான், வேலியன்ட் அப்படின்னா பிரேவ்னஸ், ஸோ வேலியண்ட்டாக அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிற வார்த்தைகள் வந்து ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஸ்டர்ட்ட சொல்லி அனுப்பிட்டாங்கிறது அந்த வார்டனுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஃபாதர் டேலிக்கும் கிளியராக தெரிய வருது. ஃபைனலாகவும் ஜேம்ஸ் டைக் வந்து த வேலியன்ட் நெவர் டேஸ்ட் ஆஃப் டெத் பட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ இதான் இந்த பிளேயுடைய கன்க்ளூடிங் பார்ட். கடைசி வரைக்கும் அவனோட ரியல் ஐடென்டிட்டி என்னங்கிறத ஜேம்ஸ் டைக் யாருக்கும் ரிவீல் பண்ணதே இல்லை. பட் அவன் அந்த சிஸ்டர் நடந்து போகும்பொழுது அந்த ரோமியோ ஜூலியட்டில் அப்புறம் ஜூலியஸ் சீசர்லேருந்து சில லைன்ஸை வந்து அவன் சொன்னது நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது, அஸ் ஆடியன்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது, இது வேறு யாரும் கிடையாது அவனுடைய பிரதர் ஜோ தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இதான் அந்த பிளேயோட சம்மரிங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, பார்த்தா நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.